ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாசிட்டிவிட்டி பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. மூவிஸில் நமக்கு பிடிச்ச ஆக்டர்ஸ் பாசிட்டிவ் டயலாக்ஸ் பேசினா கேட்கவே வேணாம், இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் அப்படிப்பட்ட கொஞ்சம் பாசிட்டிவ் டயலாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். பிஃபோர் கெட்டிங் இந்த வீடியோ, ஒரு சின்ன ஹாப்பி நியூஸ். வெல்வெட் ரெயின்போ சேனலுக்கு இது வரைக்கும் 1 lakh வியூஸ் கிடச்சிருக்கு. இட் மீன்ஸ் எ லாட் டு அஸ். சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற எல்லாருக்கும் ஒரு பிக் தேங்க்யூ. ஸோ வீடியோக்குள்ளே போவோமா? 5th பொசிஷனில் இருக்கிறது நான் அவநிலை மூவியில் வர ஒரு டயலாக். நமிதாவோட ஆஃபீஸுக்கு ஒரு இன்டர்வியூக்கு வருவார் நம்ம ஹீரோ ஜீவன். பாசிட்டிவ் அப்ரோச்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல சொல்லுவாங்க, அதுக்கு அவர் இந்த டயலாக் பேசுவார். கன்னியாகுமரி பீச்சில் நின்று கடலை பார்த்து இந்தியாவோட எல்லாம் இங்கே தான் முடியுதுன்னு சொன்னால் அது நெகட்டிவ் அப்ரோச். அதே பீச்சில் திரும்பி நின்று நிலத்தை பார்த்து இந்தியாவோட எல்லாம் இங்கே தான் ஆரம்பம்னு சொன்னால் அதுதான் பாசிட்டிவ் அப்ரோச். சான்ஸே இல்லைன்னு தான் சொல்லணும். தட்ஸ் சச் எ நைஸ் வேர்டிங்ஸ். ஓகே, 4th பொசிஷனில் இருக்கிறது மீசைய முருக்குன்ற படத்தில் கடைசியில் வர ஒரு டயலாக். இதில் ஹிப்ஹாப் தமிழா மியூசிக்கல் டியோலிருந்து ஆதின்றவர் நடிச்சிருப்பார். இதுதான் அந்த டயலாக். வாழ்க்கைன்றது ஒரு பயணம், அதில் ஜெயிக்கவோ தோக்கவோ முடியாது. கடைசி வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கலாம், ஆனால் அப்படி ஓடுறது நமக்கு பிடிச்ச மாதிரி கூட ஓடலாமே. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருங்கன்றதை அழுத்தமாக சொல்லியிருப்பார். 3rd பொசிஷனில் இருக்கிறது சச்சின். இதில் ஜெனிலியா கிட்ட விஜய் இந்த டயலாக் சொல்லுவார். நம்ம பாதி நேரம் மற்றவங்களுக்காக வாழ்ந்துட்டுருக்கோம், அவன் என்ன சொல்லுவான், இவன் என்ன சொல்லுவான் அப்படின்னு நினச்சி நினச்சி பாதி வாழ்க்கை போயிடும். ஒரு நாளாவது உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துப்பார், அந்த சந்தோஷமே தனி. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருங்கன்றதை மறுபடியும் அழுத்தமாக சொல்லியிருப்பார் இந்த மூவியில். 2nd பொசிஷனில் இருக்கிறது முகவரி. இதில் அஜித் ஜோதிகா பேர் ரொம்ப சூப்பராக நடிச்சிருப்பாங்க. எல்லாருக்கும் தெரியும் இந்த படத்தில் அஜித்துக்கு மியூசிக் மேலே அவ்வளவு இன்ட்ரெஸ்ட். மியூசிக் டைரக்டர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பார். ஒருத்தர் அவர்கிட்ட கேட்பாங்க, கடைசி வரைக்கும் மியூசிக் டைரக்டர் ஆகலைன்னா என்னப்பா பண்ணுவேன் அப்படின்னு. அதுக்கு அஜித் ரிப்ளை கொடுப்பாரு, அப்போவும் மியூசிக் டைரக்டராக ட்ரை பண்ணிட்டு தான் இருப்பேன்னு. இதில் இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக போய் யோசித்தோம்னா அவர் கண்டிப்பாக ஒரு நாள் மியூசிக் டைரக்டராக ஆயிடுவார் அப்படின்ற மெசேஜ் இருக்கும். ரொம்ப சூப்பர் டயலாக். ஓகே, 1st பொசிஷனில் நண்பன். எல்லாருக்கும் தெரியும் அவ்வளோ அழகாக ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி சொல்லியிருப்பாங்க இந்த படத்தில். இதில் விஜய் ஒரு டைலாக் சொல்லுவார், வெற்றி பின்னாடி போகாத, உனக்கு பிடிச்சது சூஸ் பண்ணு, அதில் உன் டேலண்டை காட்டு, ஹார்ட் ஒர்க் பண்ணு, வெற்றி தானாக உன் பின்னாடி வரும். எகெயின், சான்ஸே இல்லைன்னு தான் சொல்லணும். அவ்வளவு சூப்பரான டயலாக் அது. இன்னும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். பிடிச்சிருந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். டில் தென் டேக் கேர், பை பை.